ஹலோ மேங்கோஸ், எப்படி இருக்கிறீங்க? ஹலோ மேங்கோஸ், எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து இஞ்சி மரப்பா செய்யலாம்னு இருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து இஞ்சி. இஞ்சி வந்து எனசாக எடுத்துட்டு அதை வந்து மேல் தோலையெல்லாம் நீக்கிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் வந்து அரைச்சிட்டு விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்பு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு சர்க்கரை வந்து 2 கப்பு. ஒரு கப்பு இஞ்சி விழுதுனா 2 கப் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுக்கிறேன். வெள்ளை சர்க்கரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுக்கிறேன். நெய் வந்து 2 ஸ்பூன். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை அளவு அளந்து எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை உள்ளே போட்டுக்கோங்க. அப்போ அப்படியே கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, பதம் வரக்கு லேட் ஆகும் அதனால தான். ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அது கரையிற வரைக்கும். இதில் வந்து எங்களோட நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா அதில் வந்து ஏலக்காய், சுக்கு அதெல்லாம் போட்டு எடுத்து வச்சு ஸ்பெஷல் நாட்டு சர்க்கரை. கொஞ்சம் நம்ம வந்து கலக்க கலக்க வந்து பதம் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு எப்படி பதம் பார்க்குறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு, பச்சை தண்ணி நார்மல் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து எடுத்து ஊற்றுனிங்கன்னா இந்த மாதிரி கரைஞ்சிருச்சுன்னா அது வந்து ரெடி ஆகலைன்னு அர்த்தம். அதுவே இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாச்சு. இன்னும் நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கலக்கினேன். இப்போ அதே மாதிரி பவுலில் நான் அதை ஊற்றுனேன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் அப்படியே பால் மாதிரி வந்துருச்சு. இது மிக்ஸே ஆகலை வாட்டர் கூட. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பண்ணணும். இதுதான் மிட்டாய் பதம். இப்போது இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா இஞ்சி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். இதுவும் நல்லா வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். ஸோ மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா தண்ணி விடும். மறுபடியும் நம்ம பதம் பார்க்கணும். அப்போ இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த டைம் மறுபடியும் பதம் பார்த்து அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா தண்ணி விட்டு வேகும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டைமில் நெய் விட்டுக்கணும். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கலாம். நிறையெல்லாம் இதுக்கு நெய் தேவையில்லை. அதையும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. ஆனால் கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். இது வந்து நீங்கள் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க பதம் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே தான் தண்ணிக்குள்ளே விட்டு பார்த்தா நல்லா பதம் வந்துருச்சு. இப்போ அதை வந்து ஒரு கிரீஸ் பண்ண பிளேட்டில், இப்போ நான் வந்து நெய்யில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பிளேட்டை, நெய் போட்டு தடவி வச்சுருக்கேன். அதில் இதை ஊற்றிக்கிறேன். ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அப்போ ஈஸியாக வந்து எல்லா சைட்லேயும் நமக்கு ஆறிடும். இது இந்த டைமில் நீங்கள் வந்து பர்ஃபியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறின உடனே அதை வந்து பர்ஃபி மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா ஆறுச்சுன்னா அதை பிரித்து எடுத்துக்கலாம். அது பர்ஃபிக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா மிட்டாய் மாதிரி பண்ண போகிறோம். இப்போ வந்து இஞ்சி மரப்பா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து பர்ஃபியாக கட் பண்ணல, இது வந்து சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப பெருசாக கொடுத்தா வந்து அதனால குட்டி குட்டியாக பாலை உருட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக சாப்பிட்டா இது மாதிரி காரமாக இருக்குது, அதனால நாங்கள் இப்படி உருட்டி வச்சுருக்கிறோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீ சாப்பிட்டு பார்க்குறியா? எப்படி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஸ்மெல் நல்லா வந்துச்சு இல்லை? ஃபர்ஸ்ட் டைம் நான் ரைட் டைமில்
இஞ்சி மரப்பா சாப்பிடுறேன். கொஞ்ச நேரம் கூப்பினதான் டேஸ்ட் தெரியுது. கொஞ்சம் நல்லா வந்து வாயில உருக்கணும், அப்பதான் நல்லா டேஸ்ட் வருது. அப்படியே சாப்பிட்டே இருக்கணும் பொழுது எப்ப உருகும் இது நம்ம மிட்டாயெல்லாம் போட்டு ரொம்ப நேரம் வச்சுக்குவோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் நிறைய சாப்பிட்ருக்கேன், அதுக்கு கரெக்டாக இருக்கு, நல்லா இருக்குமேவே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன், இட்ஸ் வெரி குட். நீங்களும் ட்ரை பண்ணுங்க, நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களும் சாப்பிடு, ஹெல்த்தியானது கூட. ஆமாம், அப்புறம் வீட்டில் இருக்கிறது தான், சுகரே நீங்கள் எடுத்துக்கலாம், சுகர் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, மிட்டாய் கேட்டாங்கன்னா குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு விடுங்க. அப்பா குழந்தைங்க கொரோனாக்கு வந்து முக்கியமானது கண்டிப்பா வந்து இந்த கொரோனா சமயத்துல இந்த மிட்டாய் சாப்பிட ரொம்ப நல்லது. அடிச்சுடுற அழக்க ஜோக்ஸ் அப்பா ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிட சாப்பிட டேஸ்ட் தெரியுது, நல்ல ஒரு காரமா இருக்கு. எனக்கு இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இதமா இருக்கணும். விக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல, அது எதுக்கு சாப்பிடுங்க, இதை செஞ்சு வச்சுட்டு இதை சாப்பிடுங்க. விக்ஸுக்கு கம்பெனிக்கார கேட்டான்னா ஸ்ட்ரைக் விட்டுருவான். அவன் அவங்க என்ன ஸ்ட்ரைக் விடுவான், அந்த ஸ்ட்ரைக் தான். சரி, சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. ஸோ லெட்ஸ் மீட் யூ இன்னொரு வீடியோ. சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சாப்பிடுங்க, நாங்களும் சாப்பிட போறோம், சந்தோஷமா இருங்க.